வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு இந்த கலப்பு திருமணம், கலப்பு திருமணம் பற்றி ஒரு ஜோதிடன் பார்வையில் இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ வந்து பொது விதி என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ஏழாம் பாவத்தின் அதிபதி யார், அதை கலத்திர பாவத்தில் என்ன கிரகங்கள் எவை, அதே போல் இந்த கலத்திர காரகன் சுக்கரன் இவர் எங்கே நிற்கிறார், அதே போல் இந்த சுக்கரனுடன் என்னெல்லாம் கிரகம் சேர்ந்துருக்கு, இதை பொறுத்து தான் உங்களுடைய மனைவி அமைய வேண்டும். இதான் வந்து ஜோதிட பொது விதி. இப்போ இந்த மனு தர்மம், வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு போட்டு கிளிகிளின்னு கிளிக்கிறோம். இந்த ஜோதிடத்தில் கிரகங்களுக்கு சில ஜாதிகளை குறிப்பிடுறாங்க. இங்கே வந்து இதை ஜாதி என்று எடுத்துக்கொள்வதை விட குணங்கள், இப்போ வந்து இதை பகவத்கீதையில் கூட வரும், தமோ ரஜோ சத்வ, இந்த கிரகங்களில் கூட இந்த முக்குணங்கள் வருது. இந்த வர்ணம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வர்ணம் இருக்கிறது. இப்போ இந்த கலத்திராதிபதி, இந்த கலத்திராதிபதியான கிரகம் எந்த வர்ணத்தை சேர்ந்த கிரகம், அந்த வர்ணத்தில் மனைவி அமைந்தால் பிரச்சனையே கிடையாது. அதே போல தான் இந்த கலத்திர பாவத்தில் நின்ற கிரகம், அதன் வர்ணம், அந்த வர்ணத்தை சேர்ந்த பெண் மனைவியானால் பிரச்சனையே கிடையாது. அதே போல் இந்த சுக்கரன், சுக்கரன் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தின் வர்ணத்தை சேர்ந்த பெண் மனைவியானால் பிரச்சனையே கிடையாது. சூரியன், சூரியன்னா க்ஷத்ரியன், சந்திரன் வைசியன், செவ்வாய் க்ஷத்ரியன், ராகு கேது, இதை வந்து சங்கிரம ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பிறந்த குழந்தைகள், இதை சங்கிரம ஜாதி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே ராகுகேது காரகத்துவத்தில் வந்து என்னடா வருதுன்னா, இதர மதத்தவர்கள் அப்படின்னு வந்து, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னையோ 10 தலைமுறைக்கு முன்னையோ இந்துவாக வாழ்ந்தவர்கள் தான். அப்போ அவங்க வந்து இந்த இஸ்லாம் கிறிஸ்தவம் இப்படி இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இவங்க வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள். அதனால இந்த ராகுகேதுக்களை வந்து பிற மதத்தின் காரகர்களாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ குரு பிராமண கிரகம், சனி சூத்திர கிரகம், சூத்திர கிரகம்னா வந்து எஸ்சி எஸ்டி இதெல்லாம் வருது, சாரி எஸ்டி வந்து சூரியன், ஏன்னா வந்து மலைகள், மலைகள் காடுகள் இதற்கெல்லாம் வந்து சூரியன் தான் அதிபதி. அதனால் இந்த ஷெட்யூல்டு ட்ரைப், மலைவாழ் மக்கள் வந்து சூரியனுடைய காரகத்துவத்துக்கு வருவாங்க. அதே போல் புதன் வைசிய கிரகம் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. இவை எல்லாமே வந்து குணங்கள், குணங்களின் தொகுப்பு. இப்போ இந்த கலப்பு திருமணம் செய்து கொள்வதால் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. எப்படின்னா,
வந்து சூரியன், சூரியன் வந்து இந்த லக்னத்துல இருந்து ஏழை பார்த்தாலோ இல்லை ஏழில் நின்னாலோ இல்லை இவர் கலத்திராதிபதியாக வந்தாலோ அங்கே வந்து அந்த மலைவாழ் மக்கள் அவர்களை மணக்கும் போது அந்த எஃபெக்ட் குறையும். அப்படி இல்லைன்னா வந்து ஈகோ ப்ராப்ளம்ஸ் வந்து நீயா நானா நீ எவ்வளோ நான் எவ்வளோ இப்படி போயிடும். அதேபோல் சந்திரகாரகம், இந்த சந்திரகாரகம் இந்த கலத்திர பாவத்துக்கு சம்பந்தப்படும் போது அங்கே வந்து வைசிய குலத்து பெண்ணை மணக்கும்போது அந்த எஃபெக்ட் குறையும். இப்போ வந்து இந்த சந்திரனை வந்து வைசிய கிரகம் அப்படின்னு சொன்னதே எதுக்குன்னா அந்த காலத்தில் வந்து கடல் தாண்டி போய் வியாபாரம் பண்ணுவாங்க, சந்திரன் தான் வந்து ஜலகிரகம், அதனால் அப்படி வச்சிருக்கலாம். இப்போ நான் சொல்லிட்டு வந்தாப்புல இந்த கலத்திரக்காரகன், கலத்திர பாவாதிபதி, கலத்திரஸ்தானம், இந்த கிரகங்களில் எது வலிமை பெற்று கொடுக்கிறதோ எது உங்கள் ஜாதகத்துக்கு சுபனோ எது யோகக்காரகனோ அந்த கிரகத்தின் வர்ணம் எது அதை பார்த்து அந்த வர்ணத்தை சேர்ந்த பெண் உங்கள் மனைவியானால் பல பிரச்சனைகள் குறையும். இப்போ சற்று முன் சொன்னது போல் இப்போ சூரிய காரகம், சூரியன்தான் வந்து உங்களுடைய மனைவியை நிர்ணயிப்பவன் என்றால் நீங்கள் வந்து சத்திரிய குல பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா வந்து நான் சொன்னாப்புல இந்த ஈகோ ப்ராப்ளம்ஸ் நீயா நானாலாம் வரும். அதே போல சந்திரகாரகம், சந்திரகாரக பெண்ணை மணக்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் வந்து வைசிய பெண்ணை மணக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய அன்சர்டனிட்டி, இன்ஸ்டெபிலிட்டி, அப் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதேபோல் செவ்வாய், செவ்வாய் காரகம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மனைவியை தர வேண்டிய கிரகம் செவ்வாய் என்றால் நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் சத்திரிய பெண்ணை மணப்பது பெஸ்ட். அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ரத்தம், எரிச்சல், கோபம், உஷ்ணம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதேபோல ராகு வந்து கலத்திராதிபதியோடு இல்லை கலத்திர காரகனோடு இல்லை கலத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்காரு நீங்கள், அப்போ வந்து நீங்கள் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜுக்கு போகணும். இப்போ நீங்கள் இந்து என்றால் இஸ்லாமிய பிள்ளையோ கிறிஸ்தவ பிள்ளையோ மணக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து இஸ்லாமியராக இருந்தால் இந்து பெண்ணை மணக்கலாம், அப்போ அந்த எஃபெக்ட் குறையும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த ராகுகாரக பிரச்சனைகள் அதாவது இந்த ஃபுட் பாய்சன், மெடிக்கல் அலர்ஜி, அன்வாரண்டட் மோஷன்ஸ், வாமிட்டிங் சென்சேஷன் இப்படி பல சிக்கல்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சதி வேலை பண்ணுறது இப்படி எல்லாம் போயிட்டுருக்கோம். அதே போல் குரு காரகம், இப்போ வந்து உங்கள் மனைவியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் குருவாக இருந்தால் நீங்கள் வந்து பிராமண பெண்ணை மணக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்த மனிதர் அவரும் குரு தான். அதே போல் உங்களுடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய மகளை மணக்கலாம், அப்போ அந்த எஃபெக்ட் குறையும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த குருகாரக பெண்ணை மணக்காமல் அதாவது உங்களுக்கு மனைவியை தர வேண்டிய கிரகம் குருவாக இருந்து நீங்கள் குருகாரக பெண்ணை மணக்காவிட்டால் அங்கே வந்து சிக்கல் வரும். இந்த ஊர் பெரிய மனுஷன்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது, அதே போல் அரசாங்கத்தின் தலையீடு இப்படி எல்லாம் வரும் வாழ்க்கையில். அதே போல் சனி வந்து இந்த சனி கிரகம் அந்த மனைவியை தரக்கூடிய இடத்தில் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு தலித் பெண்ணை மணக்கலாம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்ணை மணக்கலாம், அல்லது உடல் ஊனமுற்ற பெண்ணை மணக்கலாம். அப்படி மணக்கும்போது பல பிரச்சனைகள் அவாய்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து அவங்க அதாவது மனைவி
மற்ற பெண்களுக்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வயசு கூடுதுன்னா உங்கள் மனைவிக்கு வந்து வருஷத்துக்கு 8 வயசு கூடும். அதே போல் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் எனக்கு என்ன போச்சு அவ்வளோ செத்தாங்கிற மாதிரி, அதே போல் உங்களுக்கோ அவருக்கோ உடல் ஊனம் ஏற்படலாம், இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு. அதே போல் புதன், புதன் உங்கள் மனைவியை பெற வேண்டிய நிலையில் இருந்தால் அங்கே வந்து வைசிய பெட்டை மடக்கலாம். கேது என்றால் இதர மதத்து பெண், சுக்கரன் என்றால் அது பிராமண ஜாதிங்கிறாங்க, அதனால பிராமண பெண், அல்லது ஏதாவது ஒரு கலையில் வித்தகராக இருக்கக்கூடியவரின் மகள், அப்படி மடக்கும் போது பல பிரச்சனைகள் குறையும். இதில் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தா கூட வந்து என்னடான்னா, இப்போ வந்து ஒரு பசுமாடு, நம்ம வீட்டில் வளர்க்குற பசுமாடு, அதுக்கு வந்து நாம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் அது எங்கேயோ சுவிட்சர்லாந்து பசுவின் சுவிட்சர்லாந்து காளையினுடைய வீரியத்தை ஊசி மூலமாக செலுத்தி தற்கடித்து வைக்கணும். எதுக்குன்னா வந்து வீரியம் உள்ள வாரிசு ஏற்படும். அப்படி அல்லாமல் ஒரு சிறிய வட்டத்துக்குள் திருமண உறவுகள் மீண்டும் மீண்டும் நடக்கும்போது அங்கே வந்து இந்த ஜெனட்டிக் டிசீசஸ் எல்லாம் வரலாம். அதே போல் உசரம் குறைஞ்சிடும், ஸ்டாமினா குறைஞ்சிடும், இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த மூளை வளர்ச்சி கூட குறையலாம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.